Hi kids, wish you a happy new year to all. So we are starting the class, max class for the third term. Okay, let us start with unit 1, geometry. Okay, so the first unit is geometry in max. So in the geometry we are going to see the first topic is iterative patterns in shape. What is the first topic? Iterative patterns in shape. So what is iteration? Iteration appadina enna? What is iteration? So iteration is nothing but repeated application of a process. Iteration appadina enna? Iteration is nothing but repeated application of a process. ஒரு process திரும்ப திரும்ப நீ செஞ்சேனா அதுதான் iteration. அப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம்? iterative patterns in shape. நம்ம சில ஷேப்பை திரும்ப திரும்ப ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். தட் இஸ் நோன் அஸ் iterative patterns in shape. ஓகே கிட்ஸ், சரி. வாட் ஆர் த ஷேப்ஸ் யூ லேர்ன்? ஸோ உனக்கு என்னென்ன ஷேப்ஸ் தெரியும்? So this is circle, this is spiral, this is oval. What are the shapes you know? In the shape la unakku draw panna theriyundane. So this is circle, this is spiral, so oval. So in the shape la nama enna panna porom? We are going to draw it iteratively. Iteration na enna? What is iteration? Repeated application of a process. In the shape ni enna panna pora? ரிப்பீட்டடாக ட்ரா பண்ணால் என்ன பேட்டர்ன் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்டஸ் சி த பேட்டர்ன்ஸ் நவ். ஓகே, ஸோ ஹியர் சி ஐ ட்ரா சம் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் ஹியர். ஸோ யூஸிங் சர்க்கிள், சர்க்கிளை யூஸ் பண்ணி இட்டரேட்டிவாக நான் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் யூஸிங் கலர் பென்சில். ஸோ இதுவும் வந்து அந்த இதில் தான் ஹாஃப். இந்த சைஸை நீ வேரி பண்ணுறது மூலமாக வேற ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது நம்மளோட சேஃப்டி பின்னு, சேஃப்டி பின்னை வச்சு ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஐ எம் கோயிங் டு டீச் யூ. யூ ஹாவ் டு ட்ரை. ஓகே ஓகே கிட்ஸ், யூ ஹாவ் டு ட்ரை இன் யுவர் நோட் புக். இந்த ஜூம் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு செக் திஸ். ஓகே, இந்த ரிப்பீட்டடாக இந்த பேட்டர்ன்ஸை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் ஒன் செல்லோ டேப் பாக்ஸ். இங்கே இந்த செல்லோ டேப் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோ. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன், நோட்டில் வச்சுட்டு டு ஷோ யூ ஐ எம் யூஸிங் கலர் பென்சில்ஸ். ஸோ சம் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரா லைக் திஸ். ஸோ சென்டராக எடுத்துக்கலாமா? ஓகே, ஹோல்டு லைக் திஸ், ட்ரா த சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்டு. ஸோ பிளேஸ் ஒன் சென்டர் பாயிண்ட் லைக் திஸ். ஸோ என்ன பண்ணுற, ஒரு சென்டர் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை நீ பேஸ் பண்ணி இந்த செல்லோ டேப் பாக்ஸை அப்படி வச்சுக்கோ. ஸோ இதோட எண்டு வந்து அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கணும். ஓகே, ஸோ பிளேஸ் லைக் திஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், வேறு ஒரு கலர் எடுத்துக்கோ. ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். என்ன கலர் எடுக்கலாம்? ப்ளூ கலர். ஓகே, டேக் ப்ளூ கலர் அண்ட் தென் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ ஒன்று ஒரு சர்க்கிள் அதுலேருந்து ட்ரா பண்ணு, அனதர் சர்க்கிள். ஸோ மூவ் லிட்டில் பிட், இந்த சர்க்கிளை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ட்ரா அனதர் சர்க்கிள். அப்படியே வா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு ஐ எம் ட்ராயிங் சர்க்கிள்ஸ். ஸோ அப்போ பேட்டர்ன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டுறாதா? ஸோ கீப் த செல்லோ டேப் இன் சென்டர் பாயிண்ட் அட் அனதர். ஸோ ரிப்பீட்டட்லி ரிப்பீட்டட்லி யூ ஆர் ட்ராயிங் வாட்? சர்க்கிள். ஒரு சர்க்கிளை நான் ரிப்பீட்டடாக வரைகிறேன். ஸோ என்ன பேட்டர்ன் வருதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாமா? ஓகே கிட்ஸ், பாரு என்ன பேட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம்.
So everyone should view this and try this in your home. It's very interesting. You can create your own designs also. See? So இந்த மாதிரி வருது. So this is known as repeated patterns. நான் என்ன தான் யூஸ் பண்ணேன், எந்த ஷேப்பை யூஸ் பண்ணேன், சர்க்கிள். ஒரு சர்க்கிளை யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ எம் யூஸிங் என்னென்ன இது யூஸ் பண்ணலாம், சர்க்கிள் யூஸ் பண்ணலாம், ஸ்பைரல் யூஸ் பண்ணலாம், ஓவல் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சர்க்கிளை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அனதர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பின்னு. இது தெரியும்ல எல்லாருக்கும், இது என்னது, சேஃப்டி பின்னு. இது எதுக்குன்னா, இந்த ஓவல் ஷேப், இதுலேருந்து ஓவல் ஷேப்பை நான் எடுக்க போகிறேன். இந்த ஓவல் ஷேப்பை எடுத்து ஏதாவது ஆப்ஜெக்ட் வரைய முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்னது கலர் பென்சில் எடுப்போமா? என்ன கலர், வயலட்டா, பிங்க்கு? பிங்க் எடுக்கிறேன். பிங்க் ஆர் ரெட், ரெட் இஸ் நைஸ். ஸோ ரெட் கலர் பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, ஸோ சேஃப்டி பின் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்சைடு தான் சேஃப்டி பின், அந்த ஷேப்பை வரையணும். வரைஞ்சிட்டு மூவ் லிட்டில் பிட், கொஞ்சமாக அப்படி தள்ளிட்டு அனதர் ஷேப். இது என்ன ஷேப் யூஸ் பண்ணுறோம், ஓவல். ஸோ ஓவல் ஷேப் யூஸ் பண்ணி வி ஆர் ட்ராயிங் ரிப்பீட்டட்லி. ஓகே, மூவ் லிட்டில் பிட். ஓகே, so any oval shape you have means you can use. So this unit is very interesting units. In a unit, repetition in patterns, shapes. இது shapes la repetition பண்றோம். See, the pattern is created. So you have to do this yourself. Neena seno. Okay? Amma ava vittu sey solla kudadu. You have to do like this. It is very easy one na. See? It's very nice. Alaga irukillaya? Paaru. So enna pannena? Chumma pencil la dhaan. Engala konjam idha irukku. Nee neera vachu seyna alaga. நான் வந்து ஜூம் கிளாஸில் நான் எல்லாரோட இதையும் பார்ப்பேன். ஓகே, இந்த ஷேப்பு வரையணும். வேறு காயின்ஸ் கூட வச்சு நீ வரையலாம். செல்லோடேப் இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அனதர் ஷேப்பு. எல்லார் வீட்லேயும் காயின்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி 1 ருபி, 2 ருபீஸ் காயின், 10 ருபீஸ் காயின், 5 ருபீஸ் காயின் இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஸோ இந்த காயினை யூஸ் பண்ணி கூட நீ வரையலாம். ஓகே, பார்ப்போமா காயினை யூஸ் பண்ணி எப்படி வரைகிறது. ஸோ இந்த காயின் அப்படி வச்சுக்கோ. ஸோ ஒரு சர்க்கிள் காயினை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீ சர்க்கிள் வரையலாம். கலர் பென்சில் யூஸ், கலர் பென்சில் ஆர் க்ரையான்ஸ் என்ன இருக்கோ யூஸ் பண்ணு. ஒரு சர்க்கிள் இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை ப்ளேஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யூ ட்ரா அனதர் சர்க்கிள் அண்ட் மூவ் த காயின் அண்ட் ட்ரா அனதர் சர்க்கிள். சென்டர் பாயிண்ட் மட்டும் ஒரே இதில் வச்சுக்கோ. ஸோ இன்னொரு சர்க்கிள் வர. ஓகே, அனதர் சர்க்கிள், மூவ் லிட்டில் பிட், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வரையணும். ஸோ ரிப்பீட்டடாக இந்த சர்க்கிளை வரைஞ்சி என்ன பேட்டர்ன் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி பாரு. ஓகே, இட் லுக் வெரி நைஸ். ட்ரை திஸ் பாரு.
So, nalar ka anda pattern. Okay. See. Ingalana na kunchu nalar varayino. Vittu vittu varanjir ke miss. Ni thikka vara. Okay. See. It's very nice. So, sellotape illa na inda mari coin ani vandu use panni varayalam. Vera, in the patterns ku vandu ipo enna paaka porona visual examples of repeating patterns. இப்போ இந்த மாதிரி இதில் நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து இயற்கையாக என்னென்ன பேட்டர்ன்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. உனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இது ஒரு பாக்ஸில் வந்து எனக்கு வச்சு வந்தது. ஸோ இது என்ன ஷேப்பை ரிப்பீட்டடாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியுதா என்ன ஷேப்பு? வாட் இஸ் த ஷேப்? நம்ம என்ன ஷேப் பார்த்தோம்? மூணு ஷேப் பார்த்தோம் இல்லையா? சர்க்கிள், ஸ்பைரல், ஓவல் அண்ட் திஸ் இஸ் அ ஸ்பைரல் ஷேப். ஸோ இது மாதிரி என்ன ஆப்ஜெக்ட் உங்கள் வீட்டில் இருக்கோ நீ எடுத்து பாரு என்ன இருக்கும். குட் நைட் காயில், குட் நைட் காயில். அப்புறம் வந்து ஸ்னெயில், ஸ்னெயில் போகும் இல்லையா? நத்தை, நத்தையோட இதை பார்த்தீங்கன்னா அதோட இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஷேப். ஓகே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாரு. ஓகே, என்கிட்ட இருக்கிற பேட்டர்ன்ஸை காட்டுறேன். ஸோ இது ஒரு ஷீல்டு, இந்த ஷீல்டு கொடுத்தாங்க. இதில் பாரு எந்த பேட்டர்னை வந்து ரிப்பீட்டட் பண்ணியிருக்காங்க? சர்க்கிள். ஸோ இங்கே அழகாக சர்க்கிள்ஸை வந்து ரிப்பீட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பேர்ல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நம்ம என்ன போர்ஷன் படிச்சிட்ருக்கோம், இட்டரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன் ஷேப். ஒரு ஷேப்பை ரிப்பீட்டடாக நீ வந்து யூஸ் பண்ணி என்ன பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணுற. ஸோ வி ஆர் க்ரியேட்டிங் ஸோ மெனி பேட்டர்ன்ஸ் யூஸிங் ஷேப். நான் வந்து சர்க்கிளை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். சர்க்கிளை இதுவும் வந்து சர்க்கிளை யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ஓவல், ஓவல் ஷேப்பு. இது சர்க்கிளை யூஸ் பண்ணி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் பேட்டர்ன். ஓகே, சரி. ஓவல் ஷேப்பில் வந்து நேச்சுரலாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. ஓகே, சி. ஸோ இந்த ஃப்ளாஸு, ஏதாவது ஒரு ஃப்ளாஸ் எடுத்துப்பாரு, அதோடய பெட்டல்ஸ் எப்படி இருக்குது? ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஓவல் ஷேப்பை ரிப்பீட்டடாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பெட்டல்ஸ் இருக்குது இதில். இந்த பெட்டல்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? ஓவல் ஷேப்பில் இருக்குது இந்த பெட்டல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிப்பீட்டட் ஷேப்ஸ். ஓவல் ஷேப்பை ரிப்பீட் பண்ணி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து அழகான ஒரு ஃப்ளாராக நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, இது ஒரு லீஃப். லீஃபில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன? சென்ட்ராக ஒரு லைன் போகுது. இதெல்லாம் வந்து கர்வ்ஸ், கர்வ்டு லைன்ஸ். இந்த கர்வ்டு லைன்ஸ் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேட்டர்ன். ரிப்பீட்டடாக இந்த லைன்ஸ் இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ரிப்பீட்டட் லைன்ஸ், தே ஃபார்ம் ஒன் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதுதான் இட்டரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் இன் ஷேப். யூஸிங் ஒன் ஷேப், அந்த ஷேப்பை நீ ரிப்பீட்டடாக வச்சுருந்தேன்னா அது ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீ செய்யலாம். ஸோ ஸ்பைரல் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு. ரங்கோலி யார் யாருக்கு கோலம் போடுத்துறையும் அம்மாட்ட கேளுங்க. ஐ எம் கோயிங் டு சி ஒன் மோர் பேட்டர்ன் ஹியர். இப்போ இது ஒரு பில்லோ கவர். இந்த பில்லோ கவரில் பாருங்கள், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். இந்த ஃப்ளாஸை ரிப்பீட்டடாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரங்கோலி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணியிருப்பாங்க, அது அழகாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதே பேட்டர்ன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ரெப்படிஷன். ஸோ இங்கே டாட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பேட்டர்ன். ஓகே கிட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன போர்ஷன் பார்த்தோன்னு சொல்கிறேன். ஸோ யூனிட் 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். வி ஆர் சீயிங் யூனிட் 1 ஜியாமெட்ரி. அதில் இட்டரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் இன் ஷேப் பார்த்துட்ருக்கோம். இட்டரேஷன்னா என்ன? Repeated application of a process. ஸோ அதுக்கு சில விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா நம்மளுக்கு தெரியும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இது செல்லோடேப் அந்த பா இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து சேஃப்டி பின், சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நீ பென்சிலை வச்சு கூட நீ இந்த மாதிரி ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே கிட்ஸ், ஸோ ஃபஸ்ட் யூனிட் இது தான். இதோட எக்ஸசைஸ் வந்து நம்ம ஜூம் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், தேங்க்யூ, பாய், டேக் கேர்.